நல்ல மேல இருந்து கொட்டுன்னு சொல்லிட்டு உக்காந்துக்கோ அப்படின்னு அப்படின்னு என்னை கிண்டல் பண்ணுவார். வெற்றியை பொறுத்து, வெற்றியை பொறுத்து. இன்னைக்கு ஒர்க் எல்லாம் பரவாயில்லையா? இதே தோசை ஒர்க் எல்லாம் பரவாயில்ல யோகேஷ், எனக்கு ரொம்ப ஜாலியாக சிரிச்சுட்டே தான் போச்சு. ஒர்க்கெல்லாம் பரவாயில்ல, ஏன்னா வந்தோம் ஃபர்ஸ்ட் அவர் உள்ள நுழைஞ்ச உடனே 9 மணிக்குள்ள நுழையிறோமா, 10 மணிக்குள்ள ஒரு அரை மணி நேரம் எல்லாரும் ஏன் நேற்று வரல, ஏன் நேற்று வரல இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ணி அங்கே இங்கே நின்று உள்ளே போய் அந்த 1 ஹவர் வந்து அப்படியே போயிடும், அப்படி இப்படி பேசிட்டு போயிடும். அப்படிதான் நீங்க போச்சு. அவங்க திருப்பதி ஏழுமலையா சரபம் பாக்குறப்போ எப்படி வருவாங்க இருக்கட்டும். ஏன் நாங்க போய் வெங்கி போய் பார்க்க போறோம்ல, என்ன லைஃப் ஹாப்பி அக்கா, என்ன லைஃப் ஹாப்பியா, என்ன லைஃப், என்னோட லைஃபா, என்னோட லைஃப்பை சொல்றீங்களா இல்லை வந்து ரொம்ப கஷ்டத்துல கிளீனிங்ஸ்ல உங்க லைஃப்பை சொல்றீங்களா? உங்க லைஃப் ஹாப்பி அப்படியா உங்களுக்கு தோணுது? அப்படி வந்து மேலால வந்து காட்டிட்டு இருக்கேன் ஓகேவா. அது வந்து காட்டணும் இல்லை, நீ இப்படிதான் எப்பயுமே இருக்க, என்ன எது இருந்தாலும் சரி, என்ன இதுவாக இருந்தாலும் சரி, நானே சோகமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட முடிய மாட்டேங்குது. ஏதோ ஒன்று சிரிச்சுக்கிட்டே போயிட்டே அவங்க சொல்றத நம்பாதீங்க. ஆமா ஆமா நம்பாதீங்க, நம்ம திரு சொல்றத வந்து நம்ம ஏழுமலையான்னு கூட இப்போதாவது தான் ஆமாங்க. ஆமா ஆமா கரெக்டு, ஆமா கரெக்டு, கரெக்டா சொல்லிட்டீங்களே கருத்து பாலா. ஏழு முகம் கூட எப்போதாவது ஊஞ்சல் ஆடுவாரு கரெக்டு. நீங்க சோகமாலாம் இருக்க மாட்டீங்க ஓகே, எங்க அதான் இருங்க. ஓ சரி, திருநாள வரணும் திருப்பது அப்படிங்கிறது நீங்க போகமால இருக்க மாட்டீங்க ஓகே, எந்த அளவு ஒருவரை தெரிந்து கொள்வதிலும் 10 நாடுகளில் தெரிந்து கொள்வதற்கு எளிது, தெரிந்து கொள்ளல் எளிது. ஒருவரை வந்து அதாவது நல்லா யாரையுமே யாருமே வந்து ஃபுல்லாலாம் வந்து தெரிஞ்சுக்க முடியாது, எந்த நேரத்தில் எந்த குணம் வெளியில் வருதுன்னு தெரியாது. அது இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல இப்படி ஒரு பிரதர் திடீர்னு வச்சிருக்காரு பார்த்தீங்களா? நாங்க பிரதர் இருக்கப்போ நீங்க எப்படி சோகமா இருப்பீங்க சொல்லுங்க பாக்கலாம்.